உங்க நினைப்பில் ரம்மி இல்லையா? ace23.com போய் பாருங்க, ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. தளபதி விஜயோட பிகில் திரைப்படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவியாக வந்து இருக்குது அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறையாவே பேசியிருக்கு. ஆல்ரெடி தெரி மெர்சல் அப்படின்னு தளபதிக்கு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த அட்லீ இந்த படத்தை இயக்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு படம் சூப்பர் டூப்பராக ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், படம் வேர்ல்டு வைட் 270 crore தாண்டிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படி. அண்ட் இப்போது இந்த படம் வந்துட்டு விஜயோட கேரியர் ரொம்பவே முக்கியமான ஒரு படமாக கருதப்படுது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐமேக்ஸ் தியேட்டரில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் அப்படின்னு இந்த பிகில் திரைப்படம் பேர் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய முதல் தமிழ் படமாகவும் இந்த பிகில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி November 15th and 16th ஜார்டன்லையும் பிகில் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் தமிழில் முதல் படமாக ஜார்டனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ பிகில்ல விஜய் நடிச்சிருக்காரு, அப்பா ரோல் ராயப்பனாகவும் மகனோட ரோல் மைக்கேல் அப்படின்ற கேரக்டரையும் நடிச்சிருக்காங்க. அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, கதிர், யோகி பாபு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 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 அப்படின்னு பிகில் திரைப்படம் நிறையா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை அடிச்சிட்டே இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ சாதனைகளை பிகில் திரைப்படம் பெறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1 பாவா 2J சோனியா சிங்கிளா? ஒருவேளை ஆமான்னு சொன்னான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னு மட்டும் சொன்னான்னு வை செம்மையா மாட்டிக்கிட்டான்.